அதாவது பல் துலக்குகின்ற போது, அதாவது அந்த மருந்துகளை நாம் பயன்படுத்துவது, பல் துலக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், பல் பசைகள், இவைகளை பொறுத்தவரையில் அதாவது இவைகளை பயன்படுத்துவதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவைகளை விழுங்குவது என்பது என்ன செய்துவிடும், நோன்பை முறித்துவிடும். அதேபோன்று பிள்ளைகள் இவற்றை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நோன்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க, ஏதாவது சந்தர்ப்பம் அமைந்து விட்டால் பயன்படுத்தி விடுவார்கள். அப்போ என்ன செய்யும், அதை பிள்ளைகள் பயன்படுத்தும் போதும் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அதாவது இப்போ நோயோடு இருக்கக்கூடிய ஒருவர், இப்போ அதாவது மருந்துக்காக ஊசிகளை ஏற்றுவது, அதனூடாக மருந்தை உடலில் ஏற்றுவது, இது நோன்பை முறிக்குமா அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் உள்ள விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது உடலுக்கு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், உடலுக்கு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உடலுக்கு ஊசி ஏற்றப்படும் என்றால் அது நோன்பை முறித்துவிடும். மாற்றமாக நோயுடைய காரணத்தால், நோய்க்காக மருந்துகளை உள்ளே செலுத்துவது என்பது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது என்பதை நாம் இங்கே இதிலே விளங்கி கொள்ள வேண்டும். அதேபோன்று சில பொழுதுகளில் பற்களினால் இரத்தம் வெளியாகும், சிலருடைய என்னது பற்களால் இரத்தங்கள் வெளியாகும். இப்படி இரத்தங்கள் வெளியாகின்ற போது அது நோன்புக்கு பாதிக்குமானால் அது நோன்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அதை என்ன செய்யக்கூடாது, விழுங்கக்கூடாது. அதை விழுங்கினால் என்ன செய்யும், அது நோன்புக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும், நோன்பை முறித்துவிடும். அப்படி பற்களால் வந்து இரத்தம் வெளியாகின்ற போது அதை துப்பிவிட்டால் அது என்ன செய்யாது, நோன்புக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அதை ஏற்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில பொழுதுகளில் இரத்த காயங்கள் ஏற்படும், இரத்த காயங்கள் ஏற்பட்டு அல்லது உடலில் ஏதாவது ஒரு நோய்க்காக, அதாவது வாசனையுடன் கூடிய கிரீம்களை பயன்படுத்துவது, இது வந்து நோன்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமான்னு சொன்னால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்படியான அந்த கிரீம் வகைகளை பயன்படுத்துவது என்பது என்ன செய்யாது, நோன்பில் எந்த ஒரு பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. அதேபோன்று வாசனை திரவியங்களை பொறுத்தவரையில், வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாமா என இந்த சந்தேகங்களும் நோன்பாளிகளுக்கு மத்தியில் இருக்கிறது. வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதிலும் எந்த ஒரு தடையும் இல்லை, அது நோன்பில் எந்த ஒரு பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. அதேபோன்று சொட்டு மருந்துகளை பயன்படுத்துவது, இப்போ சொட்டு மருந்துகளை பொறுத்தவரையில் அதாவது கண்களில் விடப்படுகின்ற சொட்டு மருந்துகள், அதேபோன்று காதுகளில் விடப்படுகின்ற சொட்டு மருந்துகள், காதுகள் செலுத்தப்படுகின்ற இந்த சொட்டு மருந்துகள், இவைகளை பொறுத்தவரை இவைகளில் பெரும்பாலும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா தொண்டைக்கு வருமாக இருந்தால்தான் பிரச்சனை, அது தொண்டையை அடைந்து தொண்டையின் ஊடாக என்னது உடலுக்குள் சென்று விடுமாக இருந்தால் என்ன செய்யும், அங்குதான் பிரச்சனை இருக்கிறது. எனவே கண்களில் விடப்படுகின்ற சொட்டு மருந்துகள், காதுகளில் செலுத்தப்படுகின்ற சொட்டு மருந்துகளை பொறுத்தவரையில் அது நோன்புல பெரும்பாலும் என்ன செய்யாது, அது பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா அது தொண்டை ஊடாக செல்வதென்ற அந்த இடம்பாடு மிக குறைவு. அதே நேரத்தில் மூக்கின் வழியாக சொட்டு மருந்து இடுதல், மூக்கின் வழியாக விடுதல் என்பது அது என்ன செய்யும், பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நோன்பை அது முறித்துவிடும், நோன்பை அது முறித்துவிடும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விஷயம் என்ன, நோன்பாளிக்கு நோன்போடு இருக்கும்போது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது என்ன செய்யக்கூடாது, அதிகம் தீவிரம் காட்டக்கூடாது, அதில் நீங்கள் தீவிரம் காட்டாதீர்கள் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்று சொல்கிறாங்க. நாங்கள் நோன்பு இல்லாத காலத்திலையும் தீவிரம் காட்டுறது கிடையாது, புரியுதா, இது தீவிரம் காட்ட சொன்ன ஒரு வணக்கம், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதோட சூலுல்லாஹி அவர்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதில் நீங்கள் அதிகம் தீவிரம் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த காலத்தில், நோன்போடு இருக்கும்போது மாத்திரம் தவிரன்னு சொல்கிறாங்க. நம்மில் பலர் என்ன செய்கிறது, இந்த சுண்ணாவே விட்டுறாங்க, நோ உதுவில் இந்த சுண்ணா பலர் இடத்துல கிடையாது, எது நாசிக்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய சுண்ணா பலருடைய உதுவிலே இல்லை. ஆனால் அது ஒரு என்னது, ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா, அது மாத்திரமல்லாமல் என்ன செய்யும், அது உடலுக்கு ஆரோக்கியமானது. நீங்கள் பாருங்கள், உடலுக்குள் வந்து கிருமிகள் செல்வதற்குரிய வழிகளில் ஒன்று தான் என்னது, இந்த மூக்கினுடைய துவாரங்கள். அப்போ இது இதனூடாக என்ன செய்யும், கிருமிகள் உள்ளே செல்லும். அப்போ இதை நாம் ஒரு நாளைக்கு ஐவேளை இதை சுத்தம் செய்து கொள்வது என்பது என்ன செய்யும், அது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை தான் தரும். உது என்பது நமக்கு ஆன்மீக ரீதியாக மார்க்க ரீதியாக பல நன்மைகளை தருவது போன்று உடலுடைய ஆரோக்கியத்துக்கும் பல நன்மைகளை தரும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அப்போ எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்போடு இருக்கும்போது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதில் தீவிரம் காட்டாதீங்க என்று ஏன் சொன்னாங்க,
தண்ணி என்ன செய்துவிடும்? உள்ளே தொண்டையினூடாக உள்ளே சென்று விடும் என்பதற்காகத்தான். அப்போ எனவே நாசிக்கு வந்த மூக்குக்கு விடக்கூடிய சொட்டு மருந்துகள் என்பது என்ன செய்யும்? பெரும்பாலும் அது உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் என்பதற்காக என்ன செய்கிறாங்க? அதை தவிர்த்து கொள்ளுமாறு சொல்கிறார்கள். முடிந்தவரை அதாவது நோன்பு திறந்த பிறகு இப்படியான மருந்துகளை பயன்படுத்துவது சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று சில பொழுதுகளில் வாயினூடாக ஸ்ப்ரே போன்ற மருந்துகளை பயன்படுத்துவது அடிப்பது. அது இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது இறப்பைக்கு சென்று வந்து சக்தியை என்ன செய்யுது? ஏற்படுத்தக்கூடியதல்ல, மாற்றமாக அதாவது அந்த சுவாச குழாயை வந்து சுவாசிப்பதற்கு எளிதாக்குகிறது. சுவாசிப்பதற்கு அது எளிதாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சுவாசிப்பதை அதை சீராக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் அதனுடைய நீர்த்தன்மை மிக குறைவாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக வாய்க்கொப்பளிக்கும் போது கூட என்ன செய்யுது? நீர் என்பது வாயில் இருக்கத்தான் செய்கிறது. நீர் நாம் வாய் கொப்பளிக்கின்ற போது கூட. அப்போ எனவே இது நோன்பை முறிக்காது. அப்போ எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தனது என்னது அந்த சுவாசத்தை சீராக்குவதற்காக ஸ்ப்ரே போன்றவைகளை பயன்படுத்துவது என்பது என்ன செய்யாது? நோன்பை முறிக்காது என்று அறிஞர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அதே போன்று வாயை சுத்தப்படுத்துவதற்கு என்னது அதாவது அதை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த மருந்துகளை அந்த நீர்களை பயன்படுத்துவது பொறுத்தவரையில் இது நோன்பு முறிக்காது. ஏன்னா நோன்புடைய அடிப்படை என்ன என்று சொன்னால் அது தொண்டைக்கு கீழால் உடலுக்குள் சென்று விடுமாக இருந்தால் தான் அது நோன்பை முறிக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்.